டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. திருப்பாடல் 89:1-3 முடிய உள்ள வசனங்கள். அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, உண்மையுள்ளவரே, உம்முடைய பேரன்பை புகழ்ந்து பாடி, உம்முடைய இரக்கத்தை வாழ்நாளெல்லாம் அறிக்கையிட்டு, உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதித்து பாட, மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, வானமும் உமதே, வையமும் உமதே, பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்துகிறவர் நீரே, வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே, வலிமை மிக்கது உமது புயம், வலிமை கொண்டது உமது கை, உயர்ந்து நிற்பது உமது வழக்கை என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு உம்முடைய வல்லமையை, உம்முடைய மாட்சியை நாங்கள் அறிக்கையிட்டு பாடுகிறோம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உடைய சட்டைகளுக்குள்ளே எங்களை மூடிக்கொண்ட உடைய மேலான அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உமக்கு துதிபாடி மகிழ்கின்றோம். அப்பா, நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் நீர் கூடவே இருந்தீரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீரே. எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே. உடைய குன்றின் மேல் எங்களை பா நீர் பாதுகாப்பாய் வைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒரு தகப்பனை விட மேலாக, ஒரு தாயை காட்டிலும் மேலாக, ஒரு உற்ற மனவாளரை காட்டிலும் மேலாக அப்பா, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்வதற்கு முன்பதாகவே ஆய்ந்து அறிந்து ஏற்ற வேலையில் உமது திருவுளத்தின் போல நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ நடத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னாண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம், செய்து முடிக்கிற தெய்வம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் வராது என்ற அந்த வசனத்தை படி எதிலும் நாங்கள் குறைவுபடாமல் உடைய வானத்தின் பலகணிகளை நீர் திறந்து கொடுத்த நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர். உடைய மேலான அன்புக்காக, இரக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் மெய் துதிக்கிறோம். உடைய பரிசுத்த பேரன்பு அளவற்றது அப்பா, அது அளவிடப்பட முடியாததும். இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைய நாள் முழுவதும், அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இந்த நாளை நாங்கள் திரும்பி பார்க்கையில் எத்தனையோ விதமான பாண்டுகளின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ விதமான தோல்விகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம், அவமானங்களை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ பேர் எங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை உபயோகித்திருக்கலாம், சூழ்நிலைகள் நாங்கள் ஏற்றவாறு நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்பா. நாங்கள் ஏற்றவாறு, நாங்கள் திட்டமிட்டவாறு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உம்முடைய திருவுளத்தின்படி நடக்க நீர் எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இதுதான் உம்முடைய திருவுளம் என்று அநேக நேரம் நாங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், உணராமல் இருந்திருக்கலாம் அப்பா. எங்களுடைய மனம் போன போக்கில், கால் போன போக்கில் அந்தவரே எங்களுக்கு சுயத்தை, எங்களுடைய சுயநலத்தை நிறைவேற்றுகிற வகையில், எங்களுடைய சுய இன்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் நாங்கள் நடந்திருக்கலாம் அப்பா. ஆனால் நீர் எல்லாவற்றிலும் கூடவே இருந்து அந்தவரே உம்முடைய திருவுளத்தின் போல நீர் எங்களை நடத்தி கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று சொல்லி உடைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம் ஐயா. நீதான் எங்களுடைய தகப்பன், நீதான் எங்களுடைய மீட்பின் பாறை, நீதான் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், வாக்கு பெறாத நீதியுள்ள தகப்பன் அப்பா. உம்முடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் கலப்பற்றதா இருக்கிறது. தேனென்றும் தேன் அடையன் என்று சிந்தும் தெளித்தேனும் மேன்மையானவையா இருக்கிறது. எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும், எங்களுடைய பாதைக்கு விளக்காகவும் இருக்கிறது. நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டி கொடுக்கிறது, எங்களை கண்டித்து திருத்துகிறது, எங்களுக்கு ஆறுதலை தருகிறது. எங்களுடைய காயப்பட்ட இருதயங்களை ஒவ்வொரு நாளும் கட்டி எங்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றுகிறதப்பா. ஒரு முண்ட இருதயத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உம் அண்டை வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர் ஆற்றி தேற்றுகிற தெய்வமப்பா. தகப்பனுடைய மேலான அன்பினால் எங்களுக்கு நிறைவை கொடுக்கிற தகப்ப நீர் ஆண்டவரே அப்பா. இந்த இரவு வேளையிலும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக எங்களை ஆறுதல் படுத்துகிற, எங்களை திடப்படுத்துகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உற்ற காலத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட பெரியது என்று சொல்லி இதோ இன்றைய நாளில் நம்முடைய வார்த்தையின் வழியாக தேவையில் இருப்போருக்கு தக்க நேரத்தில் உதவுவது முக்கியம் என்ற வார்த்தையை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீரப்பா. இதோ அன்னை மரியாவுடைய நெருங்கிய உறவினர் எலிசபெத், திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையின்றி இருந்த அவர் தமுதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். இந்த செய்தியை முதன்மை வானத்துதர் வழியாக அறிய வரும் அன்னை மரியால் இதோ அவருக்கு உதவுவதற்கு, உடன் இருப்பதற்கு, ஆறுதலாக இருப்பதற்கு
அவர் இருந்த ஊருக்கு விரைந்து செல்வதை இன்று நான் அச்சிதி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். தூய ஆவியாரால் கருவுற்றிருந்த அன்னை மரியாள் எலிசபெத்திற்கு உதவ வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனாலும் அன்னை மரியாள் எலிசபெத்திற்கு உதவுவதற்காக விரைந்து செல்கிறார். உண்மையான உதவியை அன்னை மரியாளில் நாங்கள் பார்க்கிறோம். பலரும் உதவி என்று கேட்டால் செய்வார்கள், ஆனால் யாரும் கேளாமலேயே விரைந்து சென்று உதவுகிறார் எங்களுடைய தாய் கன்னி மரியாள். இதோ தம் மண்டை வருகிற ஒரு மகளையும் மகனையும் புறக்கணியாத எங்களுடைய தாய் கன்னி மரியாள் என்பதை இதன் வழியாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக, உதவி என்று கேட்பவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அவருடைய தேவையை அறிந்து ஆண்டவரே நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னத செய்தியை அன்னை மரியாளிடமிருந்து இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். இதோ உம்முடைய வார்த்தையிலும் கூட நாங்கள் வாசிக்கின்றோமே, அப்பா நீ சென்ற விடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே இருந்தீர் என்று சொல்லி திருத்துதர் பணிகள் 10:38 நாங்கள் வாசிக்கிறோம். அன்னை மரியாள் உங்களுக்கு உமக்கும் சொல்லிக் கொடுத்தார், இதோ இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஒன்று நன்மை செய்வது. அப்பா சென்ற விடமெல்லாம் ஆண்டவரே நீர் எங்கெங்கெல்லாம் நடந்தீரோ நன்மை மட்டுமே செய்தீர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர், முடவர்களை நடக்கச் செய்தீர், இறந்தோரை உயிர்ப்பித்தீர். அப்பா சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவரை அப்பா உம்முடைய அன்புனால் அவர்களுக்கு நிறைவை கொடுத்தீர். அப்பா குழந்தைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், பெண்கள் என்று சொல்லி யூத சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்ட, புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினீர். அப்பா அவர்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு, அவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினீர். முகவரியற்ற அவர்களுக்கு, அடையாளமற்ற அவர்களுக்கு, அங்கீகாரமற்ற அவர்களுக்கு நீர் அங்கீகாரத்தை கொடுத்தீர், அடையாளத்தை கொடுத்தீர். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கூட உம்மை போல வாழ, தாய் கன்னி மரியாளை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா இந்த ஜப வேலையில அநேக நேரம் அப்பா நாங்கள் எங்களுடைய சுய நலத்தின்படி, எங்களுடைய சுய விருப்ப வெறுப்புகளின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை என்ன சொல்வதோ அதை கேட்டும் கேளாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜப வேலையில ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லை என்றால் அப்பா அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனதை அப்பா, அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருவில் பிச்செடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள், இதோ எங்களுக்கு அருகாமையில் தேவையில் உழன்று கொண்டிருக்கோரை நாங்கள் பார்த்து கொண்டு பார்க்காமல் ஆண்டவரை பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல இல்லாமல், அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தும் செவி கொடுக்காதவர்களைப் போல இல்லாமல் ஆண்டவரை அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுள் ஏழைகளில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்பா நாங்கள் உண்மை கண்டுகொள்ள என்னுடைய மனக்கண்களை திறந்து விடுவீராக. குறிப்பாக இந்த நாட்களில் உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய பிறப்பு என்றாலே இதோ பகிர்தல் என்பதுதான் அடையாளம். ஆண்டவரே நாங்கள் அன்பை, ஆதரவை, இரக்கத்தை, கனிவை, காருண்யத்தை எங்களோடு உடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே அப்பா எங்களிடம் பணம் இருக்கிறது, எங்களிடம் துணிமணி இருக்கிறது, அதனால் கிறிஸ்மஸ் வரும்பொழுது எங்களால் முடிந்த பண உதவியை செய்வோம் என்று வெறும் பணத்தை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் கொடுக்காமல் உண்மையான அன்பையும் கூட, உண்மையான ஆதரவையும் கூட, உண்மையான இரக்கத்தையும் கூட எங்களுடைய சகல சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை தூய ஆவியானுடைய கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், தன்னடக்கம் போன்ற உடைய கனிகளினால் எங்களை நிரப்பி அதன் மூலமாக நாங்கள் உமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு சொல்லித்தருவீராக. இந்த ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, வாஞ்சைகளோடு, விருப்பங்களோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, எல்லாவிதமான காயங்களோடு, கஷ்ட நஷ்டங்களோடு, ஏமாற்றங்களோடு, தோல்வி மனப்பான்மைகளோடு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இதோ குடும்பத்தில் சமாதானம் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடிகார கணவன் மனமாற என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்பா தருதலையாக திருந்து கொண்டிருக்கிற என் மகன், என் மகள் மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ள வர ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்கள் முன் வைத்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே கண்ணீரை காண்கிறவரே, கூக்குரலுக்கு பதில் தருகிறவரே, அப்பா நாங்கள் அவருடைய தேவைகளை அறிவதை காட்டிலும் நீர் அவருடைய தேவைகளை நன்றாய் ஆய்ந்திருக்கிறீரப்பா.
தேவசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே நீங்கள் தூரத்திலிருந்தே எங்களை உயிர்த்துணர்கிற தெய்வமையா, நாங்கள் படுப்பதையும் நடப்பதையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வமையா. அப்பா எங்களுடைய இயலாமை உமக்கு தெரியும், எங்களுடைய வேதனை, நாங்கள் வடிக்கின்ற கண்ணீர், உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கின்ற துன்பம் நிறைந்த பாதைகள் யாவற்றையும் நீர் நன்றாய் ஆய்ந்தறிந்திருக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த ஜப வேலையில் நீ சந்திப்பீராக. மனதில் சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் பா, படுத்தால் உறக்கம் வரவில்லை, எதையோ குறித்த கவலைகள், கடன் பாரங்களை குறித்த கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை, நோயை வியாதிகளை குறித்த கவலை, வலிகளினால ஒரு நிமிடம் கூட உறக்கம் வர முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த ஜப வேலை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே, பல்வேறு வாழ்க்கை சூழல்களின் நிமித்தமாக, ஏமாற்றத்தின் நிமித்தமாக, தோல்விகளின் நிமித்தமாக, கடன் பாரங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, இன்னும் சொல்ல முடியாத மன உளைச்சல் நிறைந்த சூழ்நிலைகளின் காரணமாக நான் ஏன் வாழ வேண்டும், நான் மறித்தால் நலம் என்று சொல்லி அப்போ ஒரு தவறான முடிவை இந்த ஜப வேலையில், இந்த இரவு வேலையில் எடுக்கிற பிள்ளைகளோடு நீர் சந்திப்பீராக, இடைபடுவீராக. மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ உனக்கான எதிர்காலம் என் கையில் இருக்கிறது, உன்னை குறித்த மட்டில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தையை அனுப்பி பேசுவீராக, உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவீராக. மருந்தோ களிம்போ அல்ல, ஆண்டவரின் வார்த்தைகளே சுகம் தரும் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, வியாதிகளோடு துன்பங்களோடு வலிகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவீராக. உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ள உடைய பிள்ளைகளை வைத்து நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா விதமான பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள் யாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலையும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. இந்த ஜப வேலையில சமாதானமற்று இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய தெய்வீக சமாதானத்தினால, உடைய தெய்வீக அன்புனால நிரப்புவீராக. தகப்பனுடைய அன்புக்காக, தாயினுடைய அன்புக்காக, பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற சகல சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள்ல கைவிடப்பட்ட நிலையில, ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த ஜப வேலையில சந்திங்கப்பா. யாருமே உடைய பிள்ளைகள் எதிலுமே குறைவுபடாதபடி அப்பா நிறைவாயுமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும்ப்பா. எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள், எல்லா சோர்வுகளையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்றவர்களாக மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்று நாங்கள் உம்மோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்கப்பா. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்.